ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையிலும் கூட மாலை ஆராதனைக்கு சபையார் யாவரையும் உங்கள் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுது கூட நம் கர்த்தருக்கு ஜெபம் பண்ணி நம் பாடல் ஆராதனையை இந்த வேளையில் நாம் கலந்து கொள்வோம். எல்லோரும் கண்களை மூடி ஒரு நிமிடம் ஜெபமேற்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற அன்பின் தகப்பனே, கிருபையுள்ள ராஜாவே, ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட அப்பா இந்த மாலை ஆராதனையில் நாங்கள் சபையாராய் குடும்பமாய் கடந்து கொள்வதற்கு நீர் கொடுத்த இந்த கிருபைக்கு நாங்கள் நன்றிகளை ஏறடிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத பரிசுத்த தெய்வம், கடந்த நாட்களெல்லாம் எங்களை பாதுகாத்த தெய்வம், ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உம்மை துதிப்பதற்கு நீர் கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்கு நாங்கள் நன்றிகளை ஏறடிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் கர்த்தர்தான் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தப்படுறதுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறடிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். இந்த நாட்களும் கூட இந்த சூழ்நிலையில் விடுதலையை தருகிற நம் நாயகன், நம் தெய்வம் இந்த நாளில் நமக்கு வெற்றியை தருகிறார். நம் ஆனந்தத்தோடு கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். நாம் பாடி பாடி மகிழ்வோம், தினம் ஆடி ஆடி துதிப்போம், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவோம், என் இயேசு ஜீவிக்கிறார், சதா காலமும் உயிரோடு இருக்கிற தேவன், சாவை வென்ற நம் தேவன், ஜீவனுள்ள தேவன், இந்த நாள் வரையும் நம்மோடு இருக்கிற நம் தேவனை உற்சாகமாய் பாடுவோம். பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன், நான் பாடி பாடி மகிழ்வேன், தினம் ஆடி ஆடி துதிப்பேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி சொல்லுவேன், என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம். இந்த நாளில் கூட, இந்த வேளையிலும் கூட நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நம்மை நோக்கி தேடி ஓடி வந்திருக்கிறார். நம்மை தேற்றி அணைத்துக் கொள்கிற தேவன் அவர், நம் பாவங்களை அனைத்தும் சிலுவையில் மன்னித்த தேவன். இந்த நாளிலும் கூட நம் அனைவரையும் புது மனிதனாய் மாற்றுகிறார். ஒரு விசுவாசத்தோடு நாம் பாடுவோம். தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அணைத்துக் கொண்டார், அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்துக் கொண்டார், என் பாவம் அனைத்து மன்னித்தார், என் பாவம் அனைத்து மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், நமக்குள்ளே இருக்கிறார் ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமையை வெல்ல அதிகாரம் நமக்கு தந்த தேவன் அவரே. அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தால் நம்மை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வல்ல, சாத்தானின் வலிமை வல்ல, அதிகாரம் எனக்கு தான்
கலை நாயகம் வெற்றியை தருகிறார் எனக்குள்ளே இருக்கிறார் சுற்று வருவேன் எக்காலம் முடி ஜெயிப்பேன் செங்கடலை கடந்து செல்வேன் யோர்தானை மிதித்து நடப்பேன் செங்கடலை கடந்து செல்வேன் யோர்தானை மிதித்து நடப்பேன் எரிகோவை சுற்றி வருவேன் விசுவாசத்தோடு நாம் பாடுவோம் ஒரு கிருபை கர்த்தர் நமக்கு தருவார் எரிகோவை சுற்றி வருவேன் நாம் எக்காலம் ஓடும்பொழுது இந்த வேளையில் நாம் துடிக்கும்போது எரிகோ போன்ற ஒரு சோதனையை கர்த்தர் இந்த வேளையில் நமக்கு ஜெயிக்கிற ஒரு கிருபையை தருவார் எல்லோரும் விசுவாசத்தோடு பாடுவோமாம் எரிகோவை சுற்றி வருவேன் எரிகோவை சுற்றி வருவேன் காலமூடி ஜெயிப்பேன் விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார் நம்முள்ளே இருக்கிறார் என்னே ஆனந்தம் விடுதலை நாயகன் அப்படியே விடுதலை கருகிற தேவனே நான் எல்லோரும் கொஞ்ச நேரம் ஆராதிப்போமா ஆப்தாவே விடுதலை இந்த நாளில் எங்களுக்கு தருகிற தேவனாகவே வெற்றியை தருகிற தேவனே எங்களுக்குள்ளே வாசம் செய்கிற தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா அல்லேலூயா ஆண்டவரே தொடர்ந்து கட்டளையிட்டவரே நாம் துதிப்போம் உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் அப்பா ஆண்டவனே நேற்றும் இன்றும் என்று மாறாத பரிசுத்தம் உள்ள தெய்வம் எங்களை கைவிடாத நேசர் எங்களை பெயர் சொல்லி அழைத்த தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே அன்புள்ள தேவ ஜனமே அநேகர் இந்த வேலையில் சோர்ந்திருக்கலாம் அநேகர் பலவீனப்படி இருக்கலாம் ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இந்த வேலையில் சொல்கிறது விடாய்த்த ஆத்மாவை சம்பூர்ணப்படுத்துகிறவரும் அவரே நொய்ந்து ஆத்மாவையும் நிரப்புகிறவர் அவரே எல்லோரும் ஒரு விசுவாசத்தோடு கேட்போமா ஆம் ஆண்டவரே இந்த வேலையில் என்னுடைய ஆவி ஆண்டவரே என்னுடைய ஆத்மா ஆண்டவரே கலங்கி போய் நிற்கிற ஆண்டவரே மிகவும் பரிதாபமான நிலையில் நாங்கள் இந்த தேசத்தில் நிற்கிறோம் ஆண்டவரே ஆனால் எங்களை சம்பூர்ணப்படுத்துகிற கர்த்தர் நீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே எங்களை இந்த நாளில் ஆண்டவரே ஒரு புது பலத்தோடும் ஒரு புது ஆவியோடும் நிரப்புகிறவர் நீர் என்பதை நாங்கள் அறிந்து அப்பா உம்மையே நாங்கள் நோக்கி துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் துதிகளில் ஆண்டவரே இந்த வேளையில் எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவராய் நீர் எங்களுக்குள்ளாய் கடந்து வர போறதுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறடிக்கிறோம் உமக்கே நாங்கள் நன்றிகளை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே உமக்கே நாங்கள் நன்றிகளை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே பூமியும் அதன் நிறவும் கர்த்தருடையது என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது அப்பா அந்த வார்த்தையை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தை ஜெயித்த என் தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே இந்த உலகத்தை சுதந்திரிக்கிறதுக்கு நீர் எங்களுக்கு கிருபையை தந்திருக்கீங்களே ஆண்டவரே அதை நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே ஹல்லேலூயா ஆண்டவரே அப்பா யார் யார் இந்த வேளையில் என்னென்ன ஒரு பலவீனங்களோடு என்னென்ன ஒரு குறைவுகளோடு கலங்கி நிற்கிறார்களோ கர்த்தர் இந்த வேளையில் அவர்கள் மத்தியில் அவர்களோடு இடைப்பட போறதுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவனே எங்களுக்குள்ளாய் நீர் இறங்கும் ஐயா ஆவியானவரே இந்த வேளையில் நீர் எங்களோடு வாசம் செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறடிக்கிறோம் ஹல்லேலூயா அப்பா பெந்தேகொஸ்தே நாளில் இறங்கின அக்கினிமயமானவர் இந்த வேளையில் அப்பா நாங்கள் வீடுகளில் இருந்து உம்மை துதிக்கும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தும் பொழுது ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக அப்பா இந்த வேளையில் எங்கள் ஆவி ஒரு புது பல
ஜெபத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் இந்த வேளையில் நீர் உதவி செய்ய போறதுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறடிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆம் தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே. கல்லையோ மண்ணையோ நாங்கள் ஆராதிக்கவில்லை ஆண்டவரே. சதா காலங்களில் உயிரோடு இருக்கிற தேவன், எங்களுக்காக சிலுவையில் ஆண்டவரே ஜீவனை தந்த தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா அப்பா, ஹல்லேலூயா ஆண்டவரே, ஹல்லேலூயா ஆண்டவரே. ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுநீரே, ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவரே சுநீரே. விழிவள்ளியே எந்த நீரே என்றென்றும் தொழுவீரோ, விடிவல்லியே எந்தன் பிரியம் நீரே என்றென்றும் தொழுதீருவோ. ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வழி நடத்தும் கர்த்தராய் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. உன் களஞ்சியங்களிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் 28:8. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார். சங்கீதம் 98:1. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் திருச்சபை மக்கள், தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். परमेश्वर के मधुर एवं मीठे नाम से आप सभी विश्वासियों को, सारे कलीसिया के लोगों को प्रभु यीशु के नाम से स्वागत करते हैं।
இந்த மாதத்தின் இந்த சிறப்பு ஹிந்தி தமிழ் ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இஸ் விசேஷ ஹிந்தி ஆர் தமிழ் ஆராதனாமே ஆப் சபோக்கோ ஸ்வாகத் கர்த்தே ஹேன். இந்த நாளிலும் பாடல்கள் மூலமாய் நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினோம். ஹம் லோக் பரமேஸ்வர் கே கீத் கானே கே துவாரா மகிமை கியே. இப்போதும் ஒரு முக்கியமான ஜெபக்குறிப்புக்காக தெய்வ பிள்ளைகளாகி நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த குறிப்புக்காக ஜெபம் பண்ண இருக்கிறோம். ஹம் லோக் அபி எக் காஸ் காஸ் பாத்தோ கிளியே பரமேஸ்வர் சே ஹம் லோக் பிரார்த்தனை கரண ஜா ரஹே சாரே பரமேஸ்வர் கே வியக்தி பரமேஸ்வர் கே பச்சே லோக் ஜஹா கஹீ பீ ஹே வஹே சே ஹம் லோக் காஸ் பாத் கிளியே பிரார்த்தனை கரண ஜா ரஹே. அந்த ஜெபக்குறிப்பு என்னவென்று சொன்னால், இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் அறிந்திருக்கிற வண்ணமாக இந்த கொரோனா இந்த வைரஸ் தாக்குதலினாலே நோய் தொற்றினுடைய வீரியம் அதிகமாய் தேசம் எங்கிலும் பரவி இருக்கிறதுனால ஏராளமான வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டிலிருந்தும் மற்ற வட மாநிலங்களிலே இருந்தும் இடம் விட்டு தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு பல விதங்களிலே அவர்கள் பிரயாணிப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ் கொரோனா கே பிரஸ்தி மே இஸ் கொரோனா கே மகாமாரி கே சமய மே இஸ் புரே துனியா புரே துனியா மே புரே தேஸ் மே ஹம் தேக்தே ஹே கி கேசே ஹாஹாக்கார் மச்சா ஹுவா ஹை. இஸ் பிரஸ்தி மே உத்தர பாரத் மே மஜ்தூர் லோக் दूसरे जगह से यहाँ तक कि तमिलनाडु से भी कई प्रकार से पैदल चल करके गाड़ियाँ से अपने अपने देश को अपने गांव को जा रहे हैं, उसके लिए हम लोग प्रार्थना करने जा रहे हैं. மத்திய மாநில அரசுகள் இதற்கு பல முன்னேற்பாடுகளை செய்திருந்தாலும் சிறப்பு ரயில் மற்ற போக்குவரத்து வசதிகள் ஓரளவு செய்திருந்தாலும் பலாயிரக்கணக்கான இப்படிப்பட்ட வட மாநில பொதுவாக ஹிந்தி மொழி பேசுகிற மக்கள் அநேகர் பலவிதமான பாடுகளை சிரமங்களை அனுபவிக்கிறதை நாம் செய்திகளில் அறிகிறோம். ஹம் லோக் சமாச்சாரமே தேக் ரஹே ஹே கி விசேஷ ரயில்வே விசேஷ ரயில் கி வியவஸ்தா கர்னே கே பாவஜூத் பீ கை லாக் லோக் கை லோக் कई कई प्रकार से चल करके कई प्रकार से आप लोग अपने गांव में पहुंचने की कोशिश कर रहे हैं. इस परिस्थिति को हम लोग समाचार में देखते हैं. ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட சிறப்பு ரயில்களிலே அவர்கள் சொந்த ஊர்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறார்கள் என்றாலும் இன்னும் பல்லாயிரக்கணக்கானோர் கால்நடையாகவே நடந்து அதிலேயும் அநேகர் பல விபத்துக்கள் அப்படியெல்லாம் கூட ஏற்பட்டு உயிரிழப்புகள் சேதாரங்கள் அப்படியெல்லாம் கூட அனுபவித்திருக்கிறார்கள். ஹம் லோக் தேக்தே ஹேன் கி யே விசேஷ ட்ரெயின் சே ஜானே கே பாவஜூத் பீ கை லோக் பைதல் சல் கர்கே உன் லோக் கை சங்கட் கோ கை தக்லீஃப் கோ சாமனா கர் ரஹே ஹேன் கை லோக் அப்னே ஜீவன் கோ பீ கோ ரஹே ஹேன் கை பிரகார் கே துக் கா சாமனா கர்தே ஹுயே பீ அப்னே காவ் கோ அப்னே தேஷ் கோ லௌட் ரஹே ஹேன். இன்னும் ஏராளமான ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அவர்கள் போவதற்கு வழி வசதிகள் இல்லாமல் தாங்கள் இருக்கிற இடங்களிலேயும் உண்ண உணவு உடுக்க உடை அவர்கள் தங்கியிருப்பதற்கு வீடு இப்படிப்பட்டதான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுகிறதையும் நாம் கேள்விப்படுகிறோம். ஹம்லோக் சமாச்சாரமே சுன் ரஹே ஹேன் கி ஜோ லோக் தோ காவ் காவ் அப்னே காவ் கோ பைதல் சல் கர்கே கிசி காடி கே துவாரா ட்ரெயின் கே துவாரா ஜா ரஹே ஹேன் குச் லோக் ஜோ உஸ் ஜகா பே ஜஹா பே ஹேன் வஹே பர் ரஹ ரஹே ஹேன் பர் உன்கே லியே கஷ்ட உன்கே லியே துக் கியா ஹை சங்கட் கியா ஹை கி உன்கோ அச்சா சே கானே கே லியே நஹீ ஹை உன்கோ அச்சா சே ரஹனே கே லியே நஹீ ஹை உன்கோ கை பிரகார் கே சமஸ்யாவோ கோ தக்லீஃபோ கி சாம்னா கர்னா பட் ரஹா ஹை. இஸ் பிரகார் சே ஹம் லோக் சமாச்சாரோ மே தேக் ரஹே ஹேன். ஸோ இந்த மாலை நேரத்தில் அப்படிப்பட்டதான வட மாநில புலம்பெயர் மக்களுக்காக நாம் ஜெபம் பண்ண போகிறோம். அதே நேரத்தில் மதுரை மாவட்டத்தில் நம்முடைய ஹிந்தி ஊழியங்கள் மூலமாக சந்திக்கப்படுகிற நபர்கள் அவர்கள் எந்த மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கர்த்தர் அவர்களை பூஷிக்கும்படியாகவும் கர்த்தர் அவர்களை வழிநடத்தும்படியாகவும் கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாகவும் இந்த வேளையில் நாம்
சில நிமிஷங்கள் அவர்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ண போகிறோம். இஸ்லே ஹம் லோக் உத்தர பாரத் உத்தர பாரதியோ கே லியே ஹம் லோக் பிரார்த்தனா கர்னே ஜா ரஹே ஹேன். இசி பிரகார் சே மதுரை சஹர் மே பீ ஹம் லோக் தேக்தே ஹேன் கி ஹிந்தி லோக் யஹா பே ஹேன். ஹமாரே கலிசியா கி சேவகாயி பீ சல்தீ ஹே. சஹே ஜஹா கஹீ பீ லோக் ஹேன் உன் லோக் கே லியே பிரார்த்தனா கரேங்கி பரமேஸ்வர் இன் லோக் கோ போஜன் கிலானே பாயே. உன்கே ஜரூரதோ கோ பரமேஸ்வர் பூரா கர்னே பாயே ஔர் பரமேஸ்வர் உன்கே சாத் ரஹ்னே பாயே. ஜெபிப்போம். ஹம் லோக் பிரார்த்தனா கரேங்கே. கிருபை இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தூய் ஆவியானவரே, அனுகிரகாரி பவித்ர பரமேஸ்வர் பிதா, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மாலை நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆஜ் கே ஆசிஷித் கியா ஹுவா இஸ் சந்தியா கே தீன் கே லியே ஆப்கோ ஹம் தன்யவாத் கர்த்தா ஹூம் பிரபு. இந்த நாளிலும் கர்த்தாவே, அருமையான தேவ பிள்ளைகள், வட மாநில தொழிலாளர்கள், ஆண்டவரே குறிப்பாக இந்தி மொழி பேசுகிற எல்லா தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே புலம் பெயர்ந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு, ஆண்டவரே சொந்த மாநிலங்களுக்கு செல்லுகிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காகவும் விசேஷமாய் ஜெபிக்கிறோம். பரமேஸ்வர் பிதா, உத்தர பாரத் மே ஹாஸ் கர்க்கே ஜோ ஹிந்தி பாஷை வாலே லோக் ஹே பிரபு ஜி, ஹம் உன் லோக் கே லியே பிரார்த்தனா கர்த்தே ஹே. ஜோ ஆப்கே பச்சே லோக் ஹே பிரபு, கை பிரகார் சே கை பரமேஸ்வர் பிதா கை விதி சே பிரபு அப்னே காவ் கோ லௌட் ரஹே ஹே பைதல் சல் கர்க்கே. ஜோ பரமேஸ்வர் கை சமஸ்யோ கோ சாமனா கர் ரஹே ஹே, உன் சபோ கே லியே பிரார்த்தனா கர்த்தா ஹூம் பிரபு ஜி. அவர்கள் சந்தித்து வருகிற பிரச்சனைகள் கர்த்தாவே, அவர்களுடைய எல்லா விதமான தேவைகள், அவர்களுடைய குறைவுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் அறிந்திருக்கிறீர். பரமேஸ்வர் பிதா, உன்கே ஜரூரத்தோக்கே உன்கே கமி கட்டியோக்கு உன்கே சமஸ்யாவுக்கு சங்கட்டோக்கு ஆப் ஜாந்தே ஹே பிரபுஜி. கால்நடையாய் பரமேஸ்வர் பைதல் சலம் பல ஆயிரம் கிலோமீட்டர் தூரம் நடந்து அவர்கள் சென்றபோது ஏராளமான பேர் பலவிதமான விபத்துக்களினாலே உயிர்களை இழந்திருக்கிறார்கள். பரமேஸ்வர் பிதா, பைதல் சல் கர்க்கே குச்சு லோக் சல்தே சல்தே பிரபு கை பிரகார் சே ஓ லோக் பரமேஸ்வர் பிதா சைக்கிள் கே துவாரா சல்தே ஹுயே பிரபு ஹே பிரபு, ராஸ்தே மே கை சமஸ்யாவோ கோ சங்கட்டோ கோ சாமனா கர்தே ஹுயே கை லோக் அப்னே ஜீவன் கோ கோ தியே பிரபு ஜி. கர்த்தர், அப்படிப்பட்டதான மக்கள் எல்லாரையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பரமேஸ்வர், ஐசே சங்கட் மே படே ஹுயே லோகோ கே லியே ஹம் பிரார்த்தனா கர்த்தோம் ஆப்கே ஹாத் மே சாப்தோம் ஹூம் பிரபு ஜி. இன்னும் இப்படிப்பட்டதான வசதி வாய்ப்புகள் இல்லாமல் பரமேஸ்வர தங்கி இருக்கிற மக்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ணுகிறோம். பரமேஸ்வர் பிதா, ஐசே ஹி கை லோக் பிரபு ஜோ அப்னே ஜஹா பே ஹே வஹே பே ரூக் ரஹே ஹேன் ரட்டஹர்னே கி கோஷிஷ் கர் ரஹே ஹேன் லேகின் உன்கே பாஸ் சங்கட் ஹே கானே கே லியே நஹீ கை கமியா ஹே கட்டியா ஹே பிரபு, உன் லோக் கே லியே பிரார்த்தனா கர்த்தா ஹூம் பரமேஸ்வர் பிதா, உன்கே ஜரூரதோ கோ பூரா கர் பிரபு ஜி. அப்படிப்பட்டதான மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். பரமேஸ்வர் பிதா, ஐசே சங்கட் மே படே ஹே லோக் கோ ஆப் ஆசிஷ் கிஜியே பிரபு, அவர்களுக்கு தேவையான உண்ண உணவும் உடுக்க உடையும் இருக்க இடமும் கர்த்தனீர் ஆயத்தப்படுத்தும். பரமேஸ்வர் பிதா ஜி, உன்கே லியே ஜஹா பே வோ ரஹதே ஹேன் உன் ஜகா கே லியே உன்கே ஜகா கே லியே பிரார்த்தனா கர்த்தா ஹூம், உன்கோ சஹீ ஜகா மில்னே பாயே, உன்கோ போஜன் மில்னே பாயே, உன்கோ சுரக்ஷா மில்னே கே லியே பிரார்த்தனா கர்த்தா ஹூம் பிரபு. அவருடைய எதிர்காலங்கள் எல்லாவற்றையும் முன் குறித்திருக்கிற கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. பரமேஸ்வர், உன்கே பவிஷ்யம் கே லியே பிரார்த்தனா கர்த்தா ஹூம், உன்கோ பவிஷ்யக்கோ பரமேஸ்வர் ஆசீஸ் தீஜியே பிரபு. சகல கணம் துதி மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். சாரே ஆதர மகிமா ஆப்கோ தேதா ஹூம் பிரபு ஜி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரமேஸ்வர் இயேசு மசீஹ் கே நாம் சே பிரார்த்தனா கர்த்தா ஹூம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஹமாரே பிரார்த்தனா கோ சுனிய ஜீவித் பலா பரமேஸ்வர் பிதா. ஆமென், ஆமென், ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கேட்க இருக்கிறோம். பாஸ்டர் அஞ்சித் அவர்கள் செய்தி கொடுப்பார்கள். அதை நமக்கு தமிழில் அன்பு சகோதரர் சந்திரமூர்த்தி அவர்கள் நமக்கு மொழிபெயர்ப்பு செய்வார்கள். ஹம் லோக் ஃபிர் பரமேஸ்வர் கே வச்சன் கோ சுன்னே ஜா ரஹே ஹேன். பரமேஸ்வர் கே தாஸ் பாய் ரஞ்சித் வச்சன் கோ சுனாயேங்கே, வச்சன் கோ பிரச்சார் கரேங்கே, ஔர் பாய் சந்திரமூர்த்தி உஸ் வச்சன் கோ ஜோ ஹிந்தி மே போலேங்கே, ஔர் சந்திரமூர்த்தி பாய் உஸ்கோ தமிழ் மே அனுவாத் கரேங்கே. ஆமென், ஆமென். ஸ்தூதி ஆராதனா ஊபர் ஜாதி ஹே, ஆசிஸ் லேகர் நீச்சே ஆதி ஹே.
स्तुति आराधना ऊपर जाती है, आशीष लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया, हालेलुया, हालेलुया। बिनती आराधना ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है। बिनती आराधना ऊपर जाती है, उत्तर लेकर नीचे आती है। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। प्रभु हमारा कितना महान, देखो हमसे करता है प्यार। हालेलुया, हालेलुया, हालेलुया। बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय जय जय, बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय जय जय। खुद ही दान तेरी कुदरत की आसान, खुद ही दाता खुद ही दान। पूरी कर मन की अरमान, पूरी कर मन की अरमान। बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय जय जय, बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय जय। इस मंदिर में तू बसे, कित मत अपनी ले मुझसे, इस मंदिर में तू बसे। हिंदी में तेरा नाम रहे, हिंदी में तेरा नाम रहे। बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय जय जय, बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय जय जय, बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय जय जय, बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय जय जय, बोलो जय मिलकर जय, बोलो जय यीशु की जय, बोलो जय जय जय, बोलो जय जय जय, बोलो जय जय जय। परमेश्वर के नाम की महिमा होने पाए। परमेश्वर हमेशा हमेशा हमें जय ही देता है। जहां भी परमेश्वर आता है जय देता है, और वो अपना महिमा लेता है। आपको जहाँ कहीं वो भेजेगा भी वहाँ पे वो जय देगा। आपको जो काम देगा उसमें वो जय देगा। चाहे कोई परिस्थिति क्यों ना हो जाए लेकिन उसमें जय देगा। कभी कभी परिस्थिति ऐसी बदलेगी, ऐसी स्थिति बदलेगी कि देखने में लगेगा कि अब तो कुछ नहीं उपाय रहा, अब कोई आशा नहीं रहा, लेकिन उस स्थिति में परमेश्वर जय को देगा। சூழ்நிலை அப்படியாக இருக்கும், நம்மளை நெருக்கப்பட்டு ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை ஆண்டவர் நமக்கு அந்த சூழ்நிலையை மாற்றி வெற்றி தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆஜ் பரமேஸ்வர் ஆப்சே ஹம்சே அப்னே வச்சன் கே துவாரா பாத் கர்னே பாயே।
இன்று ஆண்டவர் நம்மளோடு கூட அவர் வசனத்தை கொண்டு இடைபடுவாராங்க ஆபிரகாம் आज हम लोग दिल को खोल के मन को खोल के आत्मा को तैयार करके अपने आप को तैयार करके परमेश्वर से आज जो ओ वचन को ओ वायदा का वचन को हम लोग आज ग्रहण करेंगे कि प्रभु आज हम आपसे पाएंगे और आज जय को पाएंगे प्रभु ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மளுடைய இருதயத்தை திறந்திருப்போமாக அவர் அந்த வசனங்களை கொண்டு நம்மளை திடப்படுத்தி பேசுவாராக ஹலேலூயா ஹலேலூயா பைபிள் கே வச்சன் மே சே ஹம் தோடி சே எக் 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 சோட்டா சா பாக் கோ படேங்கே ஔர் உஸ்கே ஊபர் தோடா சா ஹம் மனன் கர்கே தேகேங்கே பிரபு ஆப் சே ஔர் ஹம் சே க்யா பாத்சித் கர்னே கே லியே சாதே ஹே வேத வசனத்திலோட ஒரு வசனத்தை கொஞ்சமானது அதை படிப்போம் அதை தியானிப்போம் அது எப்படி நம்மளோடு கூட இடைபடுகிறது என்பதை एक பைபிள் के एक भाग में से एक பைபிள் में से एक भाग को निकालेंगे निर्गमन की किताब उसका 15 अध्याय का 22 पद से लेके 15 अध्याय का 22 पद से लेके 27 पद तक निर्गमन एक्सोडस யாத்திராகமம் 15வது அதிகாரம் उसका उसका 22 22 to 27 22ல இருந்து 27 வரைக்கான வசனங்கள் யாத்திராகமம் 22 हम तम पहले हिंदी में पढ़ेंगे उसके बाद तमिल में पढ़ेंगे 15 हां 15 तब मूसा इसराइलियों को लाल समुद्र से आगे ले गया और वे सूर नामक जंगल में आए और जंगल में जाते हुए तीन दिन तक पानी का सोता ना मिला फिर मारा नामक एक स्थान पर पहुँचे वहाँ का पानी खारा था उसे वे ना पी सके इस कारण उस स्थान का नाम मारा पड़ा तब वे यह कहकर मूसा के विरुद्ध बकबक करने लगे हम क्या पिए तब मूसा ने यहोवा की दुहाई दी और यहोवा ने उसे यह पौधे उसे एक पौधा बतला दिया जिसे उसने पानी में डाला तब वह पानी मीठा हो गया वही यहोवा ने उनके लिए एक विधि और नियम बनाया और वही उसने यह कहकर उनकी परीक्षा की यदि तू अपने परमेश्वर यहोवा का वचन तन मन से सुने और जो उसकी दृष्टि में ठीक है वही करे और उसकी आज्ञाओं पर कान लगाए और उसकी सब विधियों को माने तो जितने रोग मैंने मिस्रियों पर भेजे हैं उनमें से एक भी तुझ पर ना भेजूंगा क्योंकि मैं तुम्हारा चंगा करने वाला यहोवा हूँ யாத்திராகமம் 15:22 26வது வசனங்கள் பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான் அவர்கள் சூர் வனாந்திரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்திரத்திலே தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள் அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது இருந்தது அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள் மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைகொண்டால் நான் எகிப்திற்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் ஆமென் அல்லேலூயா परमेश्वर के नाम की महिमा होने पाए यहाँ पे परिस्थिति क्या है परमेश्वर इन लोग को वायदा करके लेके आया है मैं तुमको एक बंधुआई में से एक गुलामी में से छुड़ा करके मैं तुमको उस देश में पहुंचाऊंगा जहाँ दूध और मधु की धारा बहती है இங்கே ஆண்டவர் இஸ்ரேல் ஜனங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார் உங்களை வந்து இந்த எகிப்தில் இருந்து அதாவது அந்த மாதிரி பூமியில் பாவப்பட்டதிலிருந்து மதுரமும் அதாவது பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை அழைத்து செல்வேன் என்று வாக்கு பண்ணி இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வருகிறார் கானான் தேச மத்தலப் ஜஹா பே தூத் ஔர் மது கி தாரா பஹ்தி ஹை கானான் தேசம் என்பது பாலும் தேனும் ஓடுகிற தேசமாக இருந்தது தோ வஹா பே பரமேஸ்வர் போல் ரஹா ஹை தேகோ யே சராபித் ஜகா ஹை யஹான்
अभी छुड़ा करके तुमको, एक पाप से एक श्राप से छुड़ा करके तुमको अभी हम यात्रा करवा करके लेके जा रहा हूँ। कहाँ लेके जा रहा हूँ? जहाँ दूध और मधु की धारा बहती है। सभी के पट्टा बाव पट्टा इंद भूमि लेने उन्हें विड़ले याकी पालुम तेनु मोड़गरे कानाने नोकी अलेते चलगरे निंदे वाक पनीर करा। यहाँ पे परमेश्वर खुद उनको अगुवाई कर रहे हैं। इंगे आंडवरागी करतर अवंगल की ताने अंदे वाक देते दे अलीगरा। बहुत अच्छा अभिषेक किया हुआ अगुआ दिए हैं। अभिषेक पट्टा वार्ते नाला उपड़ी इकरा वहाँ पे वो बहुत अच्छा अगुआ दिए हैं जो अगुवाई कर रहे हैं। उनका नाम मूसा मोसेस है। அங்க நல்ல ஒரு மோசையை கொண்டு அவர் அந்த வழி நடத்தி வருகிறார். பரமேஸ்வர் खुद है, மூசா एक अच्छा अगुआ है, फिर भी जीवन में संकट आया। கர்த்தர் நல்லவர், அவர் மோசையை கொண்டு வழி நடத்தி வருகிறார். அந்த அபிஷேகிக்கப்பட்ட மோசையின் அந்த காலத்திலும் சூழ்நிலை கடினமாக இருந்தது. இஸ்ரவேலி लोग अपने आंखों से देखा है, இஸ்ரவேலி लोग अपने आंखों से देखा है 10 प्रकार की विपत्ति मिस्र में आया, पूरा दुनिया डर गया। பத்து வித வாதைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு வரும்போது எகிப்தியருக்கு அனுமதிக்கப்பட்டதை அவர்கள் கண்டு இருக்கிறார்கள். पूरे दुनिया देख करके डर गया हो दासों அந்த உலகமே இந்த வாதைகளை கண்டு பயந்து நடுங்கிற்று. இஸ்ரவேலி लोग खुद अपने आंखों से देखा, அந்த வாதைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் தன் கண்களால் பார்த்தார்கள். बाहर निकलने के बाद भी, அங்கிருந்து வெளிய வந்த போதிலும், जब ये लोग लाल समुद्र के पास आया है, சிவந்த சமுத்திரத்துக்கு பக்கம் வரும் பொழுது, लाल समुद्र के पास जब आया है तो वहां पे भी बहुत बड़ा अद्भुत काम हुआ है। சிவந்த சமுத்திரத்துக்கு அருகில் வந்த போதும் அற்புதங்களை ஆண்டவர் செய்தார். ये लोग वहां पे भी कुड़कुड़ाने लगा, अब हम क्या करें, आगे लाल समुद्र है, पीछे से हमारे दुश्मन मिस्री लोग आ रहा है, मुझे मार देगा। இங்கேயும் அவர்களுக்கு அந்த அவநம்பிக்கை, முன்னால சிவந்த சமுத்திரம் இருக்குது, பின்னால ஏத்திய விரட்டி கொண்டு வருகிறாங்க, நாங்க என்ன செய்யணும் முறுமுறுத்து கொண்டு இருந்தார்கள். यहां पे भी ये लोग उसके ये कुड़कुड़ा रहा है मूसा के विरोध में खड़ा होके। இந்த இடத்திலேயும் மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுறுத்தார்கள். அற்புத காம वहां पे परमेश्वर भी किया, அதிசயங்களை ஆண்டவர் செய்தார். वहां पे परमेश्वर वहां पर भी परमेश्वर ने अद्भुत काम किया और इन लोगों को जय को दिया और मिस्रीय लोगों को वहां पे नाश किया। அந்த இடத்திலேயும் சிவந்த சமுத்திரத்தை இவர்கள் கடந்து வரும்படியாய் அதை வெற்றந்தரையாக மாற்றினார். எகிப்திய யுத்த சேனைகளை அமிழ்த்து போட்டார். இந்த வித அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் கண்டும் இஸ்கே பாத் முறுத்தார்கள். ஆ இந்த लोग इसके बाद में चलते 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 आ रहा है, 3 दिन हो गया। அதிலிருந்து கடந்து நடந்து நடந்து வந்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. ये लोग आरा चलते चलते 3 दिन हो गया। இவர்கள் கடந்து வந்து நடந்து வந்த பாதைகள் 3 நாள் ஆகிவிட்டது. कहीं पे पानी नहीं मिला, प्यासा 3 दिन से है। எங்கேயுமே தண்ணி கிடைக்கல, பயங்கரமான தாகத்தில் இருந்தார்கள். थका हुआ भी है, ரொம்ப தளர்வடைஞ்சிட்டாங்க, प्यासा हुआ है, தண்ணீர் தாகமுள்ளவர்களா இருந்தாங்க, प्यासा हुआ है, தண்ணீர் தாகமுள்ளவர்களா இருந்தாங்க, अभी इन लोगों को पानी चाहिए, இப்போ இவர்களுக்கு தண்ணீர் வேண்டும், सब जगह ढूंढ रहा है, எல்லா இடத்தையும் தேடுறாங்க, कहीं पे नहीं, केवल जंगल, அங்க ஒண்ணுமே கிடைக்கல, அது ஒரு காடு, அப்ப पूरा जंगल दिखाई दे रहा है, எங்க பார்த்தாலும் காடா இருக்குது। थोड़ा सा ध्यान फिर से याद करेंगे, परमेश्वर क्या वायदा किया, मैं तुम्हें उस देश में ले जाऊंगा जहां पे दूध और मधु की धारा बहती है। இங்க நாம் நினைவுகூறுவது என்னவென்றால், கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார், பாலும் ஓடும் தேனுகிற ஓடும் தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று। परमेश्वर क्या बोला, दूध और मधु की धारा बहने वाली देश में मैं तुझे लेकर जाऊंगा। கர்த்தர் என்ன வாக்குத்தத்தம் சொல்லி அழைத்து வந்தார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொல்லி அழைத்து வந்தார். लेकिन परिस्थिति क्या है, पीने के लिए पानी नहीं है। ஆனால் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, குடிக்க தண்ணீர் இல்லை। अभी इन लोग पीने के लिए पानी नहीं है, ये लोग कुड़कुड़ाने लगा। இங்க தண்ணி அவங்களுக்கு இல்லை, ஆனா அவங்க முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க। அவங்க குடுக்குடானே லகா, ஹம் கியா பியே, இங்க அவங்க என்ன சொன்னாங்க, என்னத்தை குடிப்போ, ஹம் லோ 23 பத் மே படேங்க, ஃபீர் மாரா நாமக் எக் ஸ்தான் பர் பஹுஞ்சே, ஓ வஹா க பானி காரா தா, वहां का पानी खारा था, उसे ओवे ना पी सके, इस कारण उस स्थान का नाम मारा पड़ा। तब ओवे यह कहकर मूसा के विरुद्ध बकबक करने लगी, हम क्या पिए, 23-24 சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மாறாவிலே வந்தபோது
மாராவின் தண்ணீர் கசப்பா இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாது ஹம் க்யா பியே நான் என்னத்தை குடிப்போ பிரஸ்ன கர ரஹா ஹம் க்யா பியே நாங்க என்னத்தை குடிக்கிறது தேக்கியே ஹம் லோக் தின் தின் சல் கியா ஹை பாருங்க நாங்க மூணு நாள் நடந்து வருகிறோம் யஹா பே க்யா ஹம் லோக் ரஹேங்கே தோ க்யா போலேங்கே ஆப் போல்தே ஹை பரமேஸ்வர் ஹை நம்மள இருந்தால நாங்க என்ன சொல்லுவோம் பாரு ஆண்டவர் அப்படினே ஏ ஹம் பரமேஸ்வர் ஹை ஹமாரே சாத் மே நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறாரு பரமேஸ்வர் தோ பீனே கே லியே பானி வீ நஹி ஹை ஆண்டவர் இருக்கார் ஆனா குடிக்க தண்ணி இல்ல கைசே ஹம் விஸ்வாஸ் கரேங்கி பரமேஸ்வர் ஹை ஹமாரே சாத் எப்படி நம்ம நாம் விஸ்வாரிக்குது ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரு ஏ மூசா ए मोसे आप दूध और मधु की धारा बहने वाली देश में लेके जा रहे हैं यहाँ पीने के लिए पानी नहीं है क्या है मूसा क्या बात करते हैं मोसे पालुं थेनु ओळुर देशத்துக்கு கூட்டி போறன் சொல்றே ஆனா இங்க தண்ணீர் குடிக்க கூட தண்ணீர் இல்லையே ये कैसे हम वहां जाएंगे எப்படி நம்ம அங்க அதுவரை போவது हम यहां तो मर जाएंगे ना இங்கே இறந்து போயிடுவோமே यहां मर जाएंगे இங்கே செத்து போய்டுவோம் इससे यहां मरने से अच्छा था भले हम मिस्र देश में मर जाते இதை விட நல்லது நாங்க எகிப்திலே இறந்து குடுகுடா ரஹாய் முறுமுறுப்பு यहां पे पर में ये குடு மூசா க விருது குடுகுடானே க மतलब है மூசா க விருது नहीं परमेश्वर का विरुद्ध जो छुड़ाया उनको மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்தாலும் அது மோசேக்கு விரோதமானதல்ல அவரை அழைத்து வந்த கர்த்தருக்கு விரோதமானதல்ல परमेश्वर जो छुड़ाया उनको जो आजाद किया उनको जो उनको उनको आजाद किया उनको आशीष दिया उनके विरुद्ध குடுகுடா ரஹாய் हम क्या पिए ஆண்டவராகிய கர்த்தர் அங்க எகிப்திலிருந்து எகிப்தின் அடிமை தினத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அழைத்து வருகிறார் அந்த சூழ்நிலையில அவர்கள் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்கிறார்கள் हमारे जीवन में परमेश्वर योजना को देता है परमेश्वर उद्देश्य को देता है कि आपके जीवन में एक बड़ा योजना है फिर भी जब हमारे जीवन में कुछ तकलीफ में फंसते हैं तो हम अंदर से अपनी योजना का भूल करके कुड़कुड़ाने में लग जाते हैं நம்ம வாழ்க்கையிலும் சில நேரங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்தான திட்டங்கள் வைத்திருக்கிறார் அது மேலான திட்டமாய் இருக்கிறது ஆனாலும் சூழ்நிலைகள் அப்படி கடந்து வரும்போது கர்த்தருக்கு விரோதமாக அபிசுவாசங்கள் வெளிப்படுகிறது भी विश्वासी बिना परमेश्वर की योजना को परमेश्वर मसीह में मसीह के द्वारा उधार नहीं पाया है कोई भी ऐसा विश्वासी नहीं है जिसके जीवन में परमेश्वर की योजना नहीं है அப்ப நம்ம ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய ஒரு திட்டத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் कोई भी ऐसा नहीं जो ऐसे ही सिंपली आया है हर एक विश्वासियों के जीवन में कुछ ना कुछ परमेश्वर की योजना है தேவ பிள்ளைகள் வந்து ஒவ்வொருவரும் சாதாரணமாக வருவதில்லை அவருடைய அநாதி திட்டத்தின்படி நம்ம கடந்து வந்திருக்கிறோம் हर एक विश्वासी हर एक परमेश्वर के लोग जो परमेश्वर मसीह के लिए जी रहे उनके जीवन में एक यात्रा है ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட நம்ம தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அவருடைய வாழ்க்கை அந்த பாதைகள் இருக்கிறது एक यात्रा है एक जर्नी है वही பாதைகள் பிரயாணங்கள் हां तो एक यात्रा है वो यात्रा में हम लोग चल रहे हैं இந்த வாழ்க்கையில அந்த ஒரு பிரயாணத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம் दो यात्रा है एक यात्रा जो हम लोग स्वर्ग के लिए तैयार कर रहे हैं ஒரு ஒரு பிரயாணம் நம்மளை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லுது वो अनंत काल की यात्रा है அது எப்பொழுதும் சந்தோஷமான நித்தியமான வாழ்க்கை அது वो अनंत काल ये यात्रा पार करके उस स्वर्ग में जाएंगे वो अनंत काल के लिए है वहां पे यात्रा कोई यात्रा नहीं है இந்த வாழ்க்கை இந்த பிரயாணத்தை கடந்து போது நித்தியமான வாழ்க்கை உண்டு அதுக்கு அப்புறம் பிரயாணங்கள் एक दूसरी यात्रा इस दुनिया में हम लोग कर रहे हैं कि कुछ लक्ष्य कुछ योजना कुछ लक्ष्य एम तक हम पहुंचने की कोशिश कर रहे हैं இந்த உலக பிரகாரமான பிரயாணத்துல நமக்கு ஒரு சில லட்சியங்கள் இருக்கு அதனை நோக்கி நாம பயணித்து கொண்டிருக்கிறோம் हम लोग कुछ कुछ लक्ष्य हमारे जीवन में है उस यात्रा में हम लोग फंसे हैं அந்த லட்சியத்துல நம்ம மாட்டி கொண்டிருக்கிறோம் कुछ लोग का यात्रा तुरंत खत्म होता है சிலருடைய பிரயாணம் சீக்கிரம் முடிஞ்சிரும் कुछ लोग का यात्रा लंबे समय तक जाता है சிலருடைய வாழ்க்கை பயணம் போய் கொண்டே இருக்கும் कुछ लोग की यात्रा बहुत साधारण रीति से हो जाता खत्म होता है சிலருடைய பிரயாணங்கள் வந்து சாதாரணமா முடிஞ்சிரும் कुछ लोग का यात्रा कुछ लोग का यात्रा थोड़ा कठिनाई के साथ जाता है சிலருடைய பிரயாணங்கள் கொஞ்சம் கஷ்டத்துக்கு மத்தியில கடந்து செல்லும் कुछ लोग का यात्रा बहुत कठिनाई के साथ जाता है சிலருடைய வாழ்க்கை பயண பிரயாணத்தில பயங்கர கஷ்டங்கள் இருக்கும் लेकिन आप लोग को याद रखना है परमेश्वर के बच्चों ஆண்டவராகிய பிள்ளைகளே நீங்கள் அதை குறித்து ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் தேனே
वाला योजना देने वाला परमेश्वर है நம்மளை குறித்து அந்த திட்டங்களை குறித்து வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு ஐயோ இந்த யாத்திரையை சலாने वाला परमेश्वर है இந்த பயணத்துல நம்மளோடு கூட இருந்து நடத்தி வருகிறவர் அவர் இஸ்மே हमें बचाने वाला परमेश्वर है இதுல நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறவன அவர்தான் हमें அகுவாய் करने वाला परमेश्वर है நம்மளை வழி நடத்துகிற தேவன் அவர் இஸ்லே நா भूलें இதிலே மறந்து விடாதீர்கள் कि हम चाहे किसी भी परिस्थिति में हैं हम परमेश्वर के साथ यात्रा कर रहे हैं எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள் கடினாய் के समय ओ समय है जिसमें हम परमेश्वर को गहराई से जान सकते हैं சூழ்நிலை கடினமான நேரத்தில அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும் हम उसके उनकी गहराई से we can know deeply God हम लोग जब कठिनाई में पड़ते हैं ना संकट में तो हम लोग परमेश्वर की थोड़ा और गहराई से जानते हैं அதாவது நம்ம கஷ்ட காலங்களை இன்னும் கர்த்தரை அதிகமாக நாம் அறிந்து கொள்ள முடியும் ஆனா நம்ம வந்து இஸ்லே யாத்ரா में जब यात्रा में हम कहीं पे संकट में फंसते हैं तकलीफ में फंसते हैं हम टूटे ना हम हारे नहीं हम गिरे नहीं हम कभी भी परमेश्वर के विरोध ना खड़ा होने அந்த மாதிரி சூழ்நிலையில நம்மளுடைய பிரயாணங்கள் கடந்து போகும்போது கஷ்டமான சூழ்நிலைகள் நெருக்கமான சூழ்நிலைகள் வந்தால் அந்த நேரத்தில் கர்த்தரை குறித்து நம்ம எதுவும் முறுமுறுக்காதபடி நம்மளுடைய இருதயம் அவரை திடப்படுத்தும்படியாக வழிநடத்தும்படியாக அவரை வேண்டிக் கொள்ள வேண்டும் ஏ ஜீவன் கா யாத்ரா பரமேஸ்வர் தியா ஹை வஹி சஃபல் கரேகா இந்த வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் கொடுத்த பயணம் ஏ ஜீவன் கா யாத்ரா பரமேஸ்வர் தியா ஹை அவர் வஹி சஃபல் கரேகா கியூகி இஸ்கே துவாரா परमेश्वर की महिमा होगी இந்த வாழ்க்கை பயணம் என்பது கர்த்தர் நியமித்தது அது அவருடைய நாம மகிமைக்கு நம்ம அழைத்து செல்வதாக இஸ்லே हिम्मत रखें தைரியமா இருங்க இஸ்லே हमें यात्रा में हमें हिम्मत के साथ चलना है பயணங்கள் பிரயாணத்துல நாம் எப்பொழுதும் தைரியத்தோடு கடந்து यहां पे மூசா के जीवन से हमें सीखना है மோசே இதெல்லாம் மோசேயோட பாடத்தை நாம் படிக்கிறோம் सब लोग कुड़कुड़ा रहा था எல்லாரும் முறுமுறுக்குறாங்க அவர் விரோதமா लेकिन மூசா परमेश्वर से प्रार्थना करने लगा ஆனால் மோசே ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுகிறார் प्रभु ஏசபா ये 3 दिन से प्यासे लोग विरोध में खड़ा है क्या करें மூன்று நாள் இவங்க நடந்து வந்து தாகமா இருக்காங்க நான் என்ன செய்வதப்பா மசீ லோக परमेश्वर के बच्चे लोग जीवन में कभी भी अपने आप से निर्णय ना लें लेकिन हर बात में प्रभु से पूछें प्रभु मैं क्या करूं தேவ பிள்ளைகள் எதையுமே தன்னுடைய பார்க்குது அந்த சூழ்நிலைகளை வச்சு முடிவு எடுக்காதபடிக்கு ஆண்டவரை நோக்கி இருதயத்தில் கூப்பிட்டு அவர்கிட்ட முடிவு தெரிந்து கொள்ளணும் ஹமே பரமேஸ்வர் சே பூச்சனா பிரபு மை கியா கரூ நம்ம கர்த்தராகிய ஆண்டவரிடத்தை கேட்கணும் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று ஹமே ராஸ்தா திகாயே எங்களுக்கு வழியை காட்டும் ஆண்டவரே ஹமே ஞான கொதிச்சியே எங்களுக்கு அதை அறிந்து கொள்ள ஞானத்தை தாரும் சக்தி கொதிச்சியே எங்களுக்கு பலன் தாரும் ஆண்டவரே ஹமே ஹிம்மத் கொதிச்சியே எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க யாத்ரா மே ஹம் தோள் கே ஹம் ஜெய பாயेंगे இந்த பயணத்தை வெற்றிகரமாக ஓட எங்களுக்கு கிருபை தாரும் ஜெப பரமேஸ்வர் சே மாங்கेंगे ஆண்டவரே நம்ம கேட்கும் பொழுது ஜெப பரமேஸ்வர் கோ புகாரेंगे நம்ம ஆண்டவரை கூப்பிடும் பொழுது பரமேஸ்வர் उसका उत्तर देगा அப்பொழுது ஆண்டவர் இடத்து பதில் வரும் மூசா கோ கே உத்தர மிலா மோசே கே ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் मूसा को क्या उत्तर मिला मूसा के ஆண்டவர் என்ன பதில் கொடுத்தார் 25 पद में लिखा है 25வது तब मूसा ने यहोवा तब मूसा ने यहोवा की दुहाई दी और यहोवा ने उसे एक पौधा बतला दिया जिसे जब उसने पानी में डाला तब वह मीठा हो गया அங்கு ஆண்டவராய் கர்த்தர் அவருக்கு மோசேக்கு ஒரு மரத்தை காட்டினார் அந்த மரத்தை வெட்டி தண்ணீர போடும்போது அந்த தண்ணீர் மதுரமாக மாறி பரமேஸ்வர் चाहता तो डायरेक्ट उसको मीठा कर सकता था கர்த்தர் நினைச்சிருந்தா அதை நேரா இனிப்பா மாத்தி இருக்க முடியும் பரமேஸ்வர் चाहता तो उसको डायरेक्ट मीठा कर सकता था அவர் ஒரு வார்த்தையில அதை இனிப்பாக மாத்தி இருக்க முடியும் उसको ये लकड़ी उकड़ी डालने की जरूरत नहीं था ஆனால் அங்க ஜெபத்துக்கு என்ன பதில் கிடைக்கிறது एक लकड़ी ஒரு மரம் एक लकड़ी ஒரு மரத்துண்டு பைபிள் उसमें क्या लिखा है ஒரு மரத்தை காண்டா மரம் लिखा है ना हिंदी में भी लिखा एक पौधा मोसे को ஒரு மரத்தை காண்டா हां हिंदी में लिखा एक पौधा हिंदीலயே அதே தான் எழுதப்பட்டிருக்கு पौधा पौधाனா மரக்கன்று இங்கிலீஷ் में लिखा इंग्लिश में लिखा है ट्री इंग्लिश में எழுதப்பட்டிருக்குது ट्री ट्रीனா மரம் वो परमेश्वर क्या बोल रहा है ये पौधा को ये ट्री को लेकर पानी में डालो அங்க என்ன சொல்றா இந்த மரத்தை காட்டி இந்த மரத்தை கொண்டு தண்ணில போடு ये जगह का नाम क्या है मारा இந்த இடத்துக்கு பேரு मारा मारा का मतलब क्या है बिटर மாரான அர்த்தம் என்ன கசப்பு हिंदी में दो शब्द खारा खारा मतलब जो पानी खारा होता है ना बिटर बिटर वाटर
हाँ तो हिंदी उसका मारा का मतलब है, मारा का मतलब है खारा और कड़वा। அதாவது ஹிந்தியில் எழுதுனா கடுமையான அந்த தண்ணி குடிக்க உதவாதது, கசப்பும் குடிக்க உதவாதமானது கருதப்படுகிறது. ஏ ஐசா பானி ஹே ஜிஸ்கோ பீ நஹி சக்தா ஹே, இது அப்படிப்பட்ட தண்ணி, இதை குடிக்கவே முடியாது. யஹ பிரசித்தி கோ தோடா ஹம் சம் தியான் கரெங்கே, இந்த சூழ்நிலையை நம்ம கொஞ்சம் யோசிச்சு யா தியான் கரனா பிரசித்தி கோ, என்னதே நம்ம யோசிக்க வேண்டும். தின் தின் கே பியாசா ஹே, மூன்று நாள் அவர்கள் தாகமா இருக்கிறார்கள். பானி மீலா பீ ஹே தோ கரா ஹே, தண்ணி கிடைச்சும் அதை குடிக்க முடியாது. கித்னா கஷ்ட ஹே, எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை. லேக்கின் கஹா ஜா ரஹா ஹே, தூத் யாத்ரா கஹா கா ஹே, ஜஹா தூத் ஔர் மது கி தாரா பஹதி ஹே. ஆண்டவர் வாக்கு பண்ணி எங்க அழைச்சிட்டு போறாரு, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி. இது கஹா கே யாத்ரா ஹே, ஜஹா பே தூத் ஔர் மது கி தாரா பஹதி ஹே, லேக்கின் யஹா பீனே கே லியே பானி ஜோ மிலா வோ கடுவா மிலா வோ காரா மிலா. நம்ம சென்றடைய வேண்டிய இடம் என்ன, பாலும் தேன் ஓடுகிற தேசமாகியது. ஆனா இடையில இந்த இடத்துல காணப்படுகிறது என்ன, கசப்பான தண்ணீர். லேக்கின் பரமேஸ்வர் ஜோ ஆப்கி பிரார்த்தனா கா உத்தர ஹே, ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தருகிறார். லேக்கின் ஜோ பரமேஸ்வர் ஜோ ஆப்கி பிரார்த்தனா கா உத்தர ஹே, உங்களுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் என்ன பதில் தருகிறார். ஜோ பரமேஸ்வர் மூசா கி பிரார்த்தனா கா உத்தர தியா, வஹி பரமேஸ்வர் ஆப்கி பிரார்த்தனா கா உத்தர ஹே, மோசேயின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்த அதே ஆண்டவர் உங்களுக்கும் பதில் தருகிறார். ஓ யாத்ரா மே கியா போல் ரஹா பரமேஸ்வர், அந்த பயணம் தொடங்கும் போது என்ன சொன்னா, ஓ லக்கடி ஓ பௌதா கோ லே கர்கே பானி மே டாலோ, மரத்தை தூக்கி தண்ணில போடுங்க. ஓ பானி மே டாலோ மிட்டா ஹோ ஜாயேகா, தண்ணில போடுங்க அது இனிப்பாயிடும். சச் மே மூசா நே பானி கோ ஓ லக் பௌதா கோ லே கர்கே பானி மே டாலா ஓ வா மிட்டா ஹோ கயா, அதை அதை கேட்டு அதன்படியே மோசே அந்த மரத்தை தூக்கி தண்ணில போட்டார், அது மதுரமான இனிப்பாக மாறி விட்டது. ஓ வா பானி மீட்டா ஹோ கயா, அந்த தண்ணீர் சுவையாக மாறிவிட்டது. ஆனா சுவாதிஷ்ட ஹோ கயா, மதுரமான தண்ணீராய் மாறிட்டு. அபி பீனே லைக் ஹோ கயா, இப்ப குடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. மூ பே டால் நஹி சக்தே, அபி பேட் மே டால் ரஹே, படியா ச கட்டர் கட்டர் பீ ரஹே ஹே, இப்ப வாயினால குடிக்க முடியாத தண்ணிய நல்ல வயிறு நிறைய குடிக்கிறார். ஆப்கே சாமனே கோ ஐசி கடுவா சீஸ் ரக்கா ஹோகா ஜிஸ்கே லியே ஆப் பிரார்த்தனா கர் ரஹே ஹே, உங்கள் முன்னாலேயே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, மோசமான கஷ்டமான சூழ்நிலை இருந்தா, யே துனியா மே துனியா கே திமாக் மே அபி கடுவா சீஸ் கரோனா 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 ரகா, இந்த உலகத்துல இப்பொழுது சூழ்நிலை என்ன, எல்லாம் கொரோனா கொரோனான்ற பயம். சாரே லோகோ கே திமாக் மே அபி கடுவா கியா ரகா, கொரோனா கொரோனா கியா கரேங்கே, எல்லாரோட மூளையிலயும் பர நிறைஞ்சி இருக்குது, கொரோனா என்ன செய்வதுன்னு தெரியல. சாரே தேஸ் கே கவர்மெண்ட் சர்க்கார் ஹார் ரஹா ஹே, அரசாங்கம் வீழ்ந்துடுச்சு. சாரே டாக்டர் லோக் ஹார் ரஹா ஹே, மருத்துவர்களால ஒண்ணும் செய்ய முடியல. டாக்டர் லோக் பி ஹார் ரஹா ஹே, மருத்துவர்களும் அதை கண்டு அவங்களால ஒண்ணும், சயின்டிஸ்ட் லோக் பி தக் ஹார் ரஹா ஹே, விஞ்ஞானிகள் அதை அதுல சோத்து போனார்கள். கித்னா கோஷிஷ் கர் ரஹா நை மர்னா ஹே ஆத்மி, இஸ் கொரோனா கோ கத்தம் கர்னா ஹே, எந்த இழப்பு நேரிடக் கூடாதுன்னு அதற்காக ரொம்ப பிரயாசப்படுகிறார்கள். கொரோனா கத்தம் நை கொரோனா படத்தையும் ஜா ரஹா ஹே, ஆனா கொரோனா முடிவுக்கு வரல, அது அது பெருகி கொண்டே போகிறது. ஏ துனியா கே சாமனே கடுவா சீ ரகா ஹே, இது உலகத்துக்கு முன்பாக அந்த மாதிரி கசப்பான கொரோனாவை வைத்து, ஆப்கே ஆன்கோ கே சாமனே குச் ஐசி கடுவா சீஸ் ஹோகா, உங்கள் கண்களுக்கு முன்னாக அந்த மாதிரி இருக்கலாம். ஆப்கே ஜீவன் மே குச் கடுவா சீஸ் ஹோகா, உங்கள் வாழ்க்கையில அப்படி சிலது இருக்கலாம். ஆப்கே பரிவார் மே குச் கடுவா சீஸ் ஹோகா, உங்கள் குடும்பத்துல அந்த மாதிரி கடுமையான சூழ்நிலை இருக்கலாம். ஆப்கே 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 ஜீவன் கே லக்ஷ் கே பீச் மே குச் கடுவா சீஸ் ஹோகா, உங்கள் லட்சியத்தை அடைகிறதுல ஒரு சில அந்த மாதிரி கடுமையான சூழ்நிலைகள் இருக்கலாம். லேக்கின் உத்தர பரம ஈஸ்வர் कैसे देता है, ஆனால் ஆண்டவர் இடத்து பதில் என்ன வருகிறது, சீதே நை थोड़ा घुमा के देता है, ஆனால் டைரக்டா இல்ல அப்படியே ஒரு சுத்தி, लेकिन अच्छा देता है, ஆனாலும் அது மிகவும் நன்மையானதா இருக்கிறது, बहुत अच्छा वाला देता है, ரொம்ப நல்லதான முடிவு. वो उत्तर क्या है, मीठा हो गया, அதோட பதில் என்ன, ஆப்கா கசப்பு இனிப்பாக மாறியது, ஆப்கா கடுவா மீட்டா ஹோ ரஹா ஹே, உங்களுடைய கசப்பு இனிப்பாக மாறியது. ஆஜ் ஆப்கே ஜீவன் கா கடுவாபன் ஆஜ் மீட்டா ஹோ ரஹா ஹே, உங்களுடைய வாழ்க்கையில அந்த கசப்பான நிகழ்வுகள் மாறி இனிப்பாக மாறும். ஹalleluya 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 ஹalleluya, பரமேஸ்வர் ஆஜ் ஆப்கே ஜீவன் கோ கடுவா ச மீட்டா கர்தா ஹே, இன்று உங்கள் அந்த வாழ்க்கையில கசப்பை மாற்றி இனிப்பாக மாற்றுகிறது. லெக்கின் சமஜனா ஹே பிரபு கைசே ஹமே உத்தர தே ரஹா ஹே மேரி பிரார்த்தனா கோ, ஆனா நம்ம யோசிக்கணும் ஆண்டவர் எப்படி நமக்கு பதில் தருகிறார். தோட சமஜனா ஹே புரிஞ்சுக்கணும், எப்படி ஆண்டவர் நம்ம ஜபமுக்கு பதில கொடுக்கிறார், நம்மளுடைய ஜபத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் தருகிறார் என்பதை நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். சீதா சீதா நை மிலா ஹே தோ கூமுக்கே மில் ரஹா ஹே, லேக்கின் பிரார்த்தனா கா உத்தர மில் ரஹா ஹே.
ஆண்டவர் அதற்கு நேரடியாக பதில் தரவிட்டாலும் சுத்தி வளைச்சி அதற்கான பதில் லேக்கின் மில் ரஹா ஹை ஆனால் பதில் கண்டிப்பாக கிடைக்கிறது இஸ்லிய பர் ஹமாரே ஜீவன் மே கிசி பரிஸ்தி மே பரமேஸ்வர் சே பூச்சனா சீக்கே எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஆண்டவரை நோக்கி கூப்பிட பழக வேண்டும் பரமேஸ்வர் சே மாங்கனா சீக்கே அவர்ட்ட கேட்க பழக வேண்டும் அப்னே ஆப் சே நிர்ணய லேனா நா சீக்கே உங்களை நீங்களே அந்த சூழ்நிலையை பற்றி நிர்ணயம் பண்ணாதீர்கள் கபி ஹாரே நஹீ எப்பவும் தோல்விகள் கபி டூட்டே நஹீ யா உடைஞ்சு போக கூடாது கபி கிரே நஹீ கீழ விழ கூடாது கபி சோளோ நஹீ விட கூடாது எதையுமே हमेशा हमेशा प्रभु से मांगना है और उस लक्ष्य की ओर दौड़ना है जो प्रभु आपको दिए हैं எப்பொழுதும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும் அவர் நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தில் அந்த லட்சியத்தை நோக்கி நாம் ஓட வேண்டும் आज परमेश्वर आपके अपने जीवन के लक्ष्य में दौड़ने के लिए हिम्मत देने पाए இன்று ஆண்டவர் உங்களுக்கு அந்த தைரியத்தை அந்த லட்சியத்தை நோக்கி ஓடுகிற பலனை தருவாராக परमेश्वर आपके जीवन के कड़वाहट को बदल के अब आज मीठा करने पाए உங்களை அந்த கடுமையான சூழ்நிலைகளை மாற்றி இனிப்பாக மாற்றுவாராக आज एकदम इतना मीठा करने पाए कि आप पी करके तृप्त हो जाने पाए ஆண்டவர் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக உங்கள் வாழ்க்கையில பரிபூரண நன்மை உண்டாகும் परमेश्वर आप सबको इस वचन के द्वारा आशीष देने पाए இந்த வசனத்தின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் 1 मिनट जस्ट हम लोग 1 मिनट प्रार्थना करेंगे और अंत करेंगे ஒரு நிமிஷத்துல நம்ம ஆண்டவரை ஜெபமணி முடிப்போம் परमेश्वर पिता ஆண்டவராகிய இயேசுவே परमेश्वर पिता हम लोग अपने जीवन के लक्ष्य में दौड़ रहे हैं प्रभु ஆண்டவரே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அந்த லட்சியத்தை நோக்கி ஓடுகிறோம் लेकिन बीच में एक कड़वाहट मिल गया प्रभु இடையில எங்களுக்கு அந்த கடுமையான சூழ்நிலையை சந்திக்கிறோம் हमारे जीवन में मीठा की जरूरत है लेकिन कड़वाहट मिल गया प्रभु எங்கள் வாழ்க்கையில அது ஒரு இனிப்பாக வேண்டே ஆனால் கசப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த கடுவாட் கோ कैसे बदलें प्रभु ஆண்டவரே இந்த கடுமையான சூழ்நிலையை எப்படி மாற்றுவது ஏ कैसे बदला जाएगा प्रभु ஆண்டவரே இதை எப்படி மாற்ற முடியும் ஆண்டவரே இஸ்கா உத்தர ஆப் ஹி ஹே प्रभु இதற்கான பதில் நீங்க தான்ப்பா இஸ்கா சொல்யூஷன் ஆப் ஹி ஹே प्रभु இதற்கான எல்லா வழிமுறைகளும் நீங்க தான் ஆண்டவரே ஆப் பாத் கீஜியே प्रभु நீங்கள் எங்களோடு கூட பேசுங்க समझ को दीजिए प्रभु அதை புரிஞ்சுகொள்ள ஞானம் தாரோம் हमें परमेश्वर बुद्धि को दीजिए प्रभु எங்களுக்கு நல்ல புத்தி ताकि हम समझ सके आपके उत्तर को किस प्रकार से आप उत्तर दे रहे हैं प्रभु நாங்கள் உம்முடைய பதிலை புரிந்துகொள்ளக்கூடிய ஞானத்தையும் புத்தியையும் தாரோம் मेरे जीवन की कड़वा हाट है எங்களுடைய வாழ்க்கையில உள்ள கடுமை मेरे परिवार की कड़वा हाट है குடும்பத்தில காணப்படுகிற அந்த கடுமையான சாவ आज बदलने पाए मीठा होने पाए प्रभु இன்று அதையெல்லாம் மாற்றி இனிப்பாக மாற்ற முடியாக ஆசீஸ் கிஜே प्रभु जी ஆசீர்வதிங்கப்பா दया कीजिए प्रभु दयाव பாராட்டும் अनुग्रह कीजिए प्रभु உம்முடைய அனுகிரகம் தேவைப்பா கபி भी हम कुड़कुड़ाने ना पाए प्रभु उम्मक विरोधमाय मुरमुरकादपड़ी ज्ञान देते हमेशा हम आपसे पूछने पूछ करके आपसे सलाह लेकर के दौड़ते रहने पाए प्रभु எப்பொழுது உம்மை நோக்கி பார்த்து உம்மிடம் கேட்டு நாங்கள் நடக்க கிருபை அப்படி आपको आपके हाथ में सौंपता हूं प्रभु எங்களை உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆசீஸ் கிஜே प्रभु जी ஆசீர்வதிங்கப்பா இயேசு के नाम से प्रार्थना करता हूं प्रभु இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமென் ஆமென் ஆமென்